ஹாய் மக்களே, இது உங்கள் ஜோ. வெல்கம் டு another program of blah blah with ஜோ. ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு, இவங்க எல்லாருக்கூடியும் ஜோடியாக நடிச்சிருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் நான் சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம்? நான் ஜோடியான்னு சொல்லும்போது சும்மா சீனுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. இவங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடிய ஒன்று கேர்ள் ஃப்ரெண்டாகவோ இல்லை லவராகவோ இல்லை ஒய்ஃபாகவோ வந்து நடிச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். மாமனாரான ரஜினி முதற்கொண்டு மருமகனான தனுஷ் வர இவங்க எல்லாரும் கூடயும் பேரை நடிச்சிருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு மனசில் யார் ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். சரிங்க, நானே உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன். முதல்ல நம்ம சிம்ரன் எடுத்து பார்ப்போமே. சிம்ரன் சீனியரான எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க, ஆனால் ஜூனியரான ஆக்டர்ஸான சிம்பு, தனுஷ் இவங்க கூட நடித்ததில்லை. அப்போ சிம்ரன் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ரனோட டைமில் இருந்த இன்னொரு ஆக்டர்ஸ் தான் ஜோதிகா. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க, ஆனால் என்ன பாருங்கள், தனுஷ் கூட பேராக நடித்ததில்லை. அப்போது அதால் ஜோதிகாவும் கிடையாது. அப்போது வேறு யார்? ஆ, நம்ம நயன்ஸ் இருக்காங்களே, நயன்தாரா. இவங்க சரி எல்லாரும் கூட நடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக கமலஹாசன் கூட பேராக நடித்ததில்லை, அதால் நயன்தாராவும் கிடையாது. அடுத்து வேறு எந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புன்னகை அரிசி, ஸ்னேகா, அவங்க இருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க, ஆனால் இவங்க வந்துட்டு ரஜினிகாந்த் கூட பேராக நடித்ததில்லை, அதால் ஸ்னேகாவும் கிடையாது. ஆனால் என்னங்க, கிட்டத்தட்ட எல்லா ஆக்ட்ரஸையும் பார்த்தாச்சு, யாருமே இந்த லிஸ்ட்டில்? ஐயோ ஐயோ, ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோங்க. வேறு யார்? இவங்க தான் இவங்க எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், அவங்க வேற யாருமே இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி ட்ரிஷா. என்னங்க, என்ன நம்பலியா? அட, நம்புங்க. சரிங்க, உங்கள் நம்பிக்கைக்காக ட்ரிஷா இவங்க எல்லாருக்கூடையும் நடிச்சிருக்க படத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன சாங் பிட்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இருப்பது சுகம் என்றாளா? உறுதியாய்ச்சிக்கல் எச்சரிக்கை. அறுவடை கொள்முதல் என்றே காமம் அமைவது பொதுவே நலமாக கொள். கூட்டல் ஒன்றே குறியன்றான பின் கழிவது காமம் மட்டும் எனக் கொள். உன்னை மங்கையர் என்னெனக் கொள்வர் யோசிக்காமல் வருவதை எதிர்கொள். முன்னும் பின்னும் ஆட்டும் சகடை ஆணும் பெண்ணும் அதுவே எனக்கொள். காமம் எனப்படும் பண்டை செயலில் காதல் கலவாது காத்துக்கொள். இப்பெண்ணுரைக்கு எதிராய் ஆணுரை ஒன்றே இயற்று துணியும் மணி சேர்த்துக்கொள். அருமை, அருமை. கரு கரு கண்களா கயல் விழி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ சுகம், ஏதோ சுகம். குழிவிடும் கன்னத்தில் குடியிரு என்கிறார் விலையில்லா ஆயுள் வரம். தூங்கும் மேகத்தில் கணக்காடும் நேரத்தில் அவள் தானே வந்தாள், அணைக்காமல் சென்றாள். பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே.
அடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே வேணா, உயிர் வேணா, உடல் வேணா, நிழல் வேணா, அடி நீ மட்டும்தான் வேணும். ஸோ காய்ஸ், அப்போ இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஷா தான். காரணம், இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ், ஆக்சுவலாக சொல்ல போனால் ரஜினி கமல் ஒரு ஜென்ரேஷன்னா, விஜய் அஜித் சூர்யா விக்ரம் இவங்க வேற ஒரு ஜென்ரேஷன், தனுஷ் அண்ட் சிம்பு இவங்க டோட்டலி வேற ஒரு ஜென்ரேஷன். மூணு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸோட நடிச்சிருக்கிற ஒரே ஆக்ட்ரஸ் இவங்க தான், ட்ரிஷா தான். 2000s அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை படைச்சிருக்கு இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான். பழைய காலத்தில் வேற நிறைய ஆக்ட்ரஸ்ங்க பண்ணியிருக்காங்க, அது எனக்கு தெரியாது ஃபர் ஷோர். பட் ஃபர் ஷோராக என்னால் சொல்ல முடிஞ்சது 2000 அப்புறம் அன்டில் 2024 இப்போ இன்னையோட டேட்டு வேறு பார்த்தீங்கன்னா ட்ரிஷா ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த டிஃப்ரெண்ட், இந்த மூணு ஜென்ரேஷனோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னையோட ஒரு சினிமாவோட சூப்பர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சது இது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு நான் கிளம்புறேன். இது மாதிரி வேறு சூப்பரான சில நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீக் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அண்டில் ஐ மீட் யூ கைஸ் இன் அனதர் ப்ரோக்ராம் லைக் திஸ் இஸ் யுவர் ஜோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிளா பிளா வித் ஜோ. பை பை.